மை இந்திய கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியீடு நிகழ்ச்சி மதுரையில் காலவாசல் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் அக்கட்சியின் தேசிய தலைவர் அனில்குமார் வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 52 வருடமாக தமிழ்நாட்டில் இருப்பதால் தமது தாய் நாட்டிலிருந்து மை இந்திய கட்சியை தொடங்குவதாகவும், தொடர்ந்து 2 லட்சம் கோடி வருமானம் எங்கே செல்கிறது ஆராய்ந்துதான் இந்த கட்சியை தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். 5 வருடமாக அரசாங்கத்திடமிருந்து கோரிக்கை வைத்துள்ளதாகவும், எந்த ஒரு பலனும் கிடைக்கவில்லை, அதனால்தான் மக்களிடமே அதனை கொண்டு சேர்க்க வந்துள்ளதாக கூறினார். இலவச கல்வி வழங்குவேன் என்றார். தற்போது மக்களின் வரிப்பணத்தை எடுத்துக்கொண்டு கல்வியை பெற்று வருவதாகவும், ஆனால் நான் மக்களின் உரிமை என கூறி இலவசமாக வழங்குவேன் என்றார். தமிழகத்தின் அனைத்து தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட உள்ளதாகவும், கூட்டணிக்கு வாய்ப்பில்லை என தெரிவித்தார். அனைத்து கட்சியினருக்கும் பங்கு உண்டு, கட்சி முதல்வர் குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். என்னை மற்ற கட்சியினர் தொந்தரவு செய்ததால்தான் மை இந்தியா கட்சி உருவானது என்றும் தெரிவித்தார். கண்டிப்பா வந்து இது பண்ணுங்க. என்ன நம்பிக்கை? ஏங்க, இன்னைக்கு 2 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி வருமானம் இருக்கு, அது எங்க போகுதுன்னு நமக்கு தெரியுதாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 2010 ஒரு கோடியே 30 லட்சம் மாணவங்க வந்து ஏழைங்க வந்து படிச்சிருந்தாங்க. அப்போ பட்ஜெட் ஒதுக்கப்பட்டது வந்து 13,000 கோடி. இன்னைக்கு அதே 2020-21 கொரோனாக்கு முன்னாடி சொல்றேன், 2020-21 வந்து அந்த 13,000 வந்து 50,000 கோடி ஆயிடுச்சு. ஆனால் வந்து ஏழை மாணவ மாதிரி பார்த்தீங்கன்னா அது வந்து 1 கோடி 30 லட்சம்லேருந்து 70 லட்சம் ஆகி போச்சு. பட்ஜெட்டு 4 மடங்கு ஏறி போச்சு. ஆனால் ஸ்டூடெண்ட் வந்து 50% ஆகிக்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்னு சொல்லுங்கள், புரியல. 100% நம்பிக்கை இருக்கு, ஏன்னா ரிசர்ச் பண்ணியிருக்கேன். ஒரு டீட்டெயில்ஸ் நீங்கள் கேளுங்க, நான் என்னென்ன அறிவிச்சிருக்கேனோ ஒரு டீட்டெயில்ஸ் பாயிண்ட் பை பாயிண்ட் கேளுங்க, நான் உங்களுக்கு நான் டீட்டெயில் எல்லாம் தரேன். பாயிண்ட் பட்டி ஒரே கட்சி எப்படி பண்ண போகுது, என்ன பண்ண போகுது, அது டோட்டலி வந்து பண்ணுறது. இதுக்கு முன்னாடி இங்கே அறிவிக்கப்படுறதுக்கு முன்னாடி எல்லாம் கவர்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 5 வருஷம் 6 வருஷம் முன்னாடியே எல்லாம் கொடுத்துட்டேன். அங்கே வந்து எதனால வரல, அங்கே எதனால ரெஸ்பான்ஸ் வராதனால தான் இப்போ மக்கள் மத்தியில் உங்கள் மத்தியில் வந்திருக்கேன். அவங்க அது வந்து அந்த கான்செப்ட், ஏன்னா அவங்க அந்த கட்சி பெரிய பெரிய கட்சிக்கெல்லாம் என்ன இது வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த கட்டமை பண்ணிட்டு அவங்க என்ன ஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்க, இது வரைக்கும் மக்களுக்கு என்ன கொடுத்துருங்க, அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அதனால தான் இது ஆரம்பிச்சிருக்கேங்க. இல்லை கண்டிப்பாங்க, அது மக்கள் தான் டிசைட் பண்ணாங்க, அது மக்கள் தான். இன்னொன்று சொல்கிறேன், நான் அந்த இலவசம் கல்வி இலவசம் எல்லாம் சொல்லியிருக்கேன், அது இலவசம் கிடையாதுங்க, அது மக்களோட உரிமை. அதுதான் மக்கள் அதுக்கு தான் வரி கட்டுறாங்க. பட் அது வரி வந்து எங்க வரி தான் வந்து கட்டுறாங்க தவிர மக்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட் கிடைக்கல. ஆனால் அது மக்கள்கிட்ட நான் அது உரிமைன்னு சொன்னால் அவங்களுக்கு அதை அவங்க அவ்வளோ ஏற்றிக்க மாட்டாங்க. உரிமை இன்னைக்கு யார் கொடுக்குறான் அந்த மாதிரி தான் போவாங்க தவிர, அதனால தான் அது வந்து ஒரு இலவசம் சொல்கிறேன். ஆனால் அது இலவசம் கிடையாது, அது மக்களோட உரிமை. ஸோ அந்த மக்கள் உரிமையை வந்து நான் மக்கள்கிட்ட போய் கொடுக்க போகிறேன், அவர் தான் வேற ஒன்று. கேண்டிடேட் தர்மசாலி இருக்கணுங்க, படித்தவங்கலாம் தெரியாது, நானும் அவ்வளோ படித்தவங்க கிடையாதுங்க. அதனால தர்மசாலியாக வந்து கிளீன் இருக்கணும், தர்மசாலி இருக்கணும். அவன் என்ன பண்ண போகிறான் அது ஒரு கரெக்டாக அந்த மைண்ட் செட்டோட திட்டங்களில் கிளியராக இருக்கணுங்க. ஏன்னா அவர் வந்து அறிவிக்கிறாரு நல்லா, அது வந்து திட்டங்கள் நல்லா எடுத்து வர்றாரு, ஆனால் இம்ப்ளிமெண்டட் 0, இம்ப்ளிமெண்டேஷனே கிடையாதுங்க. அதனால மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கிறாங்க. ஒரு சின்ன உதாரணத்துக்கு ஜிஎஸ்டி கிட்டக்கிட்ட 1300-1400 நாள் ஆயிருக்கு, இது வரைக்கும் 2000 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. இந்த லீவு சண்டே சாட்டர்டேலாம் விட்டோன்னா ஒரு நாளைக்கு 2 அமெண்ட்மெண்ட்ஸ் எப்படிங்க தொழில் நடக்கும் சொல்லுங்க. இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.